பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காலம், துவாபர யுகத்தோட முடிவின் விளிம்பில் இந்த உலகம் இருந்துச்சு. ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்திருந்தார். அவர் கண்ணு முன்னாடியே அவரோட மக்கள் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டும் கொன்னு குவிச்சிட்டும் இருந்தாங்க. அவர் ஆசையாசையா உருவாக்கின மொத்த துவாரகா நகரமும் கடலுக்கடியில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருந்துச்சு. இந்த பயங்கரமான பேரழிவை பார்த்தபடி உக்காந்திருந்த கிருஷ்ணரோட ஆழ் மனசில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி மகாபாரத போர் முடிஞ்ச தருவாயில் ஒரு பெண் விட்ட சாபம் தான் காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்சிகளோட முதல் தருணத்தில் 100 கௌரவர்களையும் போர்ல கொன்ன பிறகு வெற்றியடைந்த பாண்டவர்கள் அரசவைக்கு வந்து நிக்கிறாங்க. கூடவே இந்த போர்ல பாண்டவர்கள் ஜெயிக்க முழு முதற் காரணமாக இருந்த கிருஷ்ணரும் வந்து நிக்கிறாரு. தன்னுடைய சொந்தங்களையே கொன்று குவித்து வெற்றியடைந்த பாண்டவர்கள் என்ன சொல்றதுனே தெரியாம மௌனமா நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு பெண்ணோட அழுகுரல் அந்த மொத்த அரசவையோட மௌனத்தையும் கலைக்குது. மீளா துயரத்தோட அழுதுகிட்டே அந்த அரசவைக்குள்ள வந்து நின்னது 100 கௌரவர்களுக்கும் ஒரே தாயான காந்தாரி. கிருஷ்ணர்கிட்ட பொறுமையா போன காந்தாரி, கிருஷ்ணா, நான் என்ன பாவம் செய்தேன்? இன்று என்னுடைய 100 புதல்வர்களையும் நான் கிழந்து நிற்கதியாக நிற்கின்றேன் அப்படின்னு காந்தாரி கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணரோ, இது நீ செய்த பாவமல்ல காந்தாரி, உன் கணவனின் முன்ஜென்ம கர்ம வினையால் இன்று அவன் அவனுடைய 100 புதல்வர்களையும் இழந்து நிற்கின்றான். செய்த பாவத்தின் தண்டனை, அது யாராயினும், அது எந்த பிறவியாயினும் அதை அனுபவித்தே தீர வேண்டும். இதில் உன் கணவன் மட்டும் விதிவிலக்கல்ல காந்தாரி. இதை கேட்ட காந்தாரியோட கண்கள் இன்னும் அதிகமாக சிவக்க ஆரம்பிக்குது. கோபத்தோட உச்சிக்கு போன காந்தாரி, கிருஷ்ணா, அது என் கணவன் செய்த பாவத்தின் பலனாகலாம், ஆனால் நான் கேட்ட கேள்வி வேறு. ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த தண்டனை? நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே. எனக்கு நன்றாக தெரியும் கிருஷ்ணா, உன்னுடைய சூழ்ச்சியினால் இன்று என்னுடைய 100 புதல்வர்களும் மண்ணுக்கு இரையாகினர். கேட்டுக்கொள் கண்ணா, நீ கூறியபடியே ஒருவன் செய்த கர்ம வினையின் பலனை அவன் எந்த பிறவி எடுத்தாலும் அதை அனுபவித்தே தீர வேண்டும். அதன்படி இன்று உன் சூழ்ச்சியினால் என் கண்முன்னே என் புதல்வர்கள் ஒருவர் பின் ஒருவராய் மடியும் போது என் மனமடைந்த அளவில்லாத வேதனையை நீ மொத்தமாக ஒரு நாள் அனுபவிப்பாய். நீ ஆசையாசையாய் உருவாக்கிய துவாரகா நகரமும் நகரத்து மக்களும் உன் குடும்பத்தினரும் உன் புதல்வர்களும் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாண்டு போவர். மொத்த துவாரகா நகரமும் பேரழிவை சந்திக்கும். அதுவே உன் முடிவு கிருஷ்ணா, அதுவே உன் முடிவு, அதுவே உன் முடிவு. இப்படியா கிருஷ்ணரோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த அந்த காட்சிகள் முடிவு பெறும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, காந்தாரியின் சாபம் நிறைவேறியது. இவர் இதை சொல்லி முடிக்க மொத்த துவாரகா நகரமும் கடலுக்குள்ள மூழ்கி போகுது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இப்போ நாம பார்த்த இந்த மகாபாரத இதிகாச கதைப்படி கிருஷ்ணர் வாழ்ந்ததா சொல்லப்படுற துவாரகா நகரம் பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்ததாகவும் காலப்போக்கில் அது கடலுக்குள்ள மூழ்கி போனதா சொல்லப்பட்டிருக்கு. இதை ஒரு இலக்கிய இதிகாச குறிப்பா ஒரு ஓரமா வச்சுட்டு 1981 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி பார்க்கலாம். 1981 குஜராத்தோட கடல் பகுதிகளில் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அந்த ஆராய்ச்சியில நிறைய பழங்கால பொருட்கள் அந்த கடலுக்கடியில அவங்களுக்கு கிடைக்குது. உள்ள போக போக பழங்கால நாணயங்கள், சங்குகள், மாபெரும் நங்கூரங்கள்னு அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பிரம்மாண்டமான ரொம்பவே அட்வான்ஸ்டான நகரம் இருந்ததுக்கான தடயங்களை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரிசர்ச் படி அந்த நகரத்தோட பேர் துவாரகான்னு அவங்க சொல்றாங்க. இந்த கடலுக்குள்ள கண்டுபிடிச்ச துவாரகா டைரக்டா போய் மேட்ச் ஆகிற
இடம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சுன்னே தெரியாத மகாபாரத இதிகாச கதையில வர துவாரகா நகரம். கதைப்படி கிருஷ்ணர் உருவாக்கின இந்த துவாரகா நகரம் கடலுக்குள்ள மூழ்கி போச்சு. நிகழ்கால தரவுகள் படி இதே பெயருடைய நகரத்தை குஜராத் கடல் பகுதியில 180 ஆழத்துல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி மூழ்கி போனதா இதிகாசம் சொல்ற அந்த மர்ம நகரம் இதுதானா? இது உண்மைனா? கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா? மகாபாரதம் நடந்தது உண்மையா? இப்படி பல கேள்விகளுக்கு விடையை தேடி வாங்க பயணிக்கலாம் ஆழ்கடல்ல மூழ்கியிருக்கிற துவாரகா நகரத்துக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். கதை துவங்குற காலம் 1963. 1963 புனேவோட டெக்கன் காலேஜ் ஆஃப் ஆர்கியாலஜியும் இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு செம்பு பட்டயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செம்பு பட்டயத்தை குஜராத் பகுதியை கிட்டத்தட்ட 1400 வருடத்துக்கு முன்னாடி ஆட்சி புரிஞ்ச சிம்மாதித்யன் அப்படிங்கிற அரசர் தான் எழுதியிருக்காருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த காப்பர் இன்ஸ்கிரிப்ஷனில் ஸ்வர்ண துவாரகா அப்படிங்கிற வார்த்தையை ஆராய்ச்சியாளர்கள் டீகோட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி தேடும்போது தான் குஜராத்தில் உண்மையிலேயே துவாரகா அப்படிங்கிற பெயரில் ஒரு கிராமம் இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதே வருடம் அந்த கிராமத்துக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நேரடியாக போய் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது இந்த கிராமத்தோட கடலோர பகுதிகளையும் கிராமத்துக்குள்ளேயும் பல பழமையான பொருட்களையும் கட்டிடங்களையும் ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இங்கே இவங்களுக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 3500 to 4000 வருடங்கள் பழமையானவை. ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமான ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே கடலோர பகுதிகளில் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயம் தான் ஆராய்ச்சியாளர்களோட பார்வையை இந்த கிராமத்தை ஒட்டியிருக்கிற கடல் பகுதிகளை நோக்கி திருப்புது. இவங்களோட தேரிப்படி இவ்வளவு அதிகமான ஆர்டிஃபேக்ட்ஸ் இந்த கடலோர பகுதிகளில் கிடைக்குதுன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு சில கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த கடலுக்குள்ள மறைஞ்சிருக்கணும்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு சில காரணங்களால இவங்களோட ஆய்வு கடலோர பகுதிகளிலேயே நின்று போகுது. ஆராய்ச்சிகள் நிறுத்தப்பட்டு சுமார் 7-8 வருடம் கழித்து ஒரு முக்கியமான நபர் 1981 இந்த ஆராய்ச்சியை மறுபடியும் துவங்குறாரு, டாக்டர் எஸ் ஆர் ராவ். இவர் அந்த பீரியட்ல இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு மிகப்பெரிய புள்ளி. இன்ஃபேக்ட் ஹரப்பா மொகஞ்சதாரோ சிவிலைசேஷன்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வர முக்கியமான காரணமா இவர் இருந்திருக்காரு. இவரோட தலைமையில் கிட்டத்தட்ட 20 வருடமா துவாரகா கடல் பகுதியில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுது. உண்மையை சொல்லணும்னா இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல மொத அண்டர் வாட்டர் எஸ்கவேஷனை பண்ணது இவர் தான். துவாரகா கிராமத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் இவரோட ஆராய்ச்சிகள் டே அண்ட் நைட்டாக நடக்குது. இந்த 20 வருட எஸ்கவேஷன்ல நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட பல விஷயங்களை எஸ் ஆர் ராவ் கண்டுபிடிச்சிருக்காரு. நாணயங்கள், சங்குகள், ஆயுதங்கள், சிற்பங்கள், கற்களால் அடுக்கப்பட்ட சுவர்கள், பானைகள், எண்ணிலடங்கா நங்கூரங்கள், அதுலேயும் குறிப்பாக 500 கிலோ எடையுள்ள ஒரு நங்கூரத்தை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, நங்கூரமே 500 கிலோனா அதை தாங்கி பயணிச்ச அந்த கப்பல் தளம் எவ்வளவு பெரியதா இருந்திருக்கும். இந்த ஆராய்ச்சியில் கிடைச்ச மொத்த டேட்டாவையும், அதாவது சுவர்களோட அமைப்பையும் வழித்தடங்களையும் தூண்களோட அமைப்பையும் வச்சு இவரோட ஆர்கியாலஜிக்கல் டீம் கடலில் மூழ்கி போன மொத்த சிட்டியோட மாடலை உருவாக்குறாங்க. இதில் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த கடலுக்கடியில் கிடைச்ச ஆர்டிஃபிக்ஸ் எல்லாமே 9000 to 11000 வருடங்கள் பழமையானவை. இங்கே நாம் யோசிச்சு பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா அறிவியல் படி மனிதன் கற்களால் ஆயுதங்களை உருவாக்கி பயன்படுத்த துவங்கிய காலம் தான் ஸ்டோனேஜ், அதாவது கற்காலம். ஆய்வுகள் படி கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தான் மனிதன் கற்களாலான ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு வெல் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் உலோக ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கு. அந்த சிவிலைசேஷனுக்கு கட்டிடக்கலையும் சிற்பக்கலையும் தெரிஞ்சிருக்கு. நங்கூரத்தை ஆதாரமாக வச்சு பார்க்கும்போது கப்பல் கட்டி கடலில் எப்படி பயணிக்கணும்னு அந்த சிவிலைசேஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. மனித கற்பனைக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மர்ம நகரம் குஜராத்லேருந்து 15 கிலோமீட்டர் கடல் பகுதியில் 180 ஆழத்தில் தூங்கிட்டு இருக்கு.
இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ண டாக்டர் எஸ் ஆர் ராவ் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த துவாரகா நகரம் தான் இந்த பர்டிகுலர் இடத்துல கடல் பகுதியில் மூழ்கி போயிருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை பேஸ் பண்ணி அவர் பண்ண எல்லா ஆராய்ச்சிகளையும் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் துவாரகா அப்படிங்கிற பெயரில் புக்காக வெளியிட்டிருக்காரு. இவருடைய குறிப்புகள் படி இது ஒரு பிரம்மாண்டமான பழங்கால நகரம். இங்கே வாழ்ந்த சிவிலைசேஷன் கட்டிடக்கலையிலையும் கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்திலையும் சிற்பக்கலையிலையும் வெல் அட்வான்ஸ்டான சிவிலைசேஷனா இருந்திருக்கு. இந்த நகரத்துல லட்சக்கணக்கில் மாளிகைகள் இருந்ததாகவும் இவர் குறிப்பிட்டிருக்காரு. இப்ப இருக்கிற தடயங்களை வச்சு இந்த மர்ம நகரம் எப்படி இருந்துச்சுன்னு நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனா இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும்னு தேடி பார்க்கும்போது விடைகள் இதிகாசத்துல மட்டுமே நமக்கு கிடைக்குது. அகைன் மகாபாரத குறிப்புகள் படி பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலகட்டம் அன்னைக்கு அராஜக ஆட்சி செஞ்சிட்டு இருந்த கம்சனை கிருஷ்ணர் வதம் செஞ்ச நாள் நாட்டு மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தாங்க. கம்சன் இறந்த பிறகு மதுராவை தன் வசப்படுத்திய கிருஷ்ணர் அங்கே ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கி மக்கள் எல்லாருக்கும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை கொடுக்குறாரு. ஆனால் இது ஒருத்தருக்கு மட்டும் பிடிக்கலை, அவர் தான் ஜராசந்தன். தன் மருமகனான கம்சனை கொன்னதுக்காக ஜராசந்தன் கிருஷ்ணரை பழிவாங்க நினைக்கிறாரு. அதுக்காக தொடர்ந்து மதுரா மேலே 17 முறை போர் தொடுக்கிறாரு. இந்த 17 முறையும் ஜராசந்தனை கிருஷ்ணரால் தடுத்து நிறுத்த மட்டும்தான் முடிஞ்சது. எதிர்த்து போரிட்டு ஜராசந்தனை கிருஷ்ணரால் கொல்ல முடியல. அதே நேரம் ஒரு முறையும் போரில் தன்னோட நாட்டு மக்கள் இறந்து போகிறத கிருஷ்ணரால் ஏற்றுக்க முடியல. அதனால வேற வழி இல்லாமல் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பகைவர்கள் நெருங்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்க சொல்லி கேட்கிறாரு. அதன்படி சமுத்திர தேவி துணையோடு 12 யோஜன தூர அளவில் கடலுக்கு நடுவில் ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை 2 நாளில் விஸ்வகர்மா உருவாக்குறாரு. இதிகாசப்படி அந்த நகரத்தில் வைரத்தாலையும் தங்கத்தாலையும் உருவாக்கப்பட்ட 900,000 மாளிகைகள் இருந்ததாகவும் ப்ராப்பரான டிரைனேஜ் சிஸ்டமும் பார்க்குற இடமெல்லாம் இயற்கை வளங்கள் நிறைஞ்சிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வறுமை பசினா என்னன்னு தெரியாமலே மக்கள் அங்க வாழ்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நாம முன்னாடி பார்த்த மாதிரியே காலங்கள் பல கடக்க காந்தாரியோட சாபத்தினால மொத்த நகரமும் கடலுக்கடியில மூழ்கி போகுது. இப்போ கதைகள் தாண்டிய நிகழ்காலத்துக்கு வரலாம். தன்னோட வாழ்க்கையில் பாதிக்கு மேலே செலவு செஞ்சு இதை ஆராய்ச்சி பண்ண டாக்டர் எஸ் ஆர் ராவ் 2001 கவர்மெண்ட் கிட்ட இந்த இடத்த பற்றின பேப்பரை சப்மிட் பண்ணி ஃபர்தர் எஸ்கவேஷனுக்கு 14 கோடி மட்டும் அலோகேட் பண்ணுங்க போதும், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நாம கடல்லிருந்து வெளியே கொண்டு வரலான்னு கேட்டிருக்காரு. ஆனால் அரசாங்கம் இதுக்கு மேலே இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆர்வம் காட்டலை. இதுக்கு எக்ஸாக்டான ரீசனும் நமக்கு தெரியல. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ண எஸ் ஆர் ராவ் அவர்களும் 2013 ஏஜிங் காரணமாக இறந்து போகிறாரு. நம்ம கண்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு அதிசயம் வெளிக்கொண்டு வரப்படாமல் எதனால் மறைக்கப்பட்டு வருதுன்னு தான் தெரியல. எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆராய்ச்சிகளும் அனுமானங்களும் இதிகாசத்தில் சொல்லப்பட்டுள்ள அந்த துவாரகா நகரத்து தான் குறிக்குதுன்னா கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா, கர்ணர் வாழ்ந்தது உண்மையா, மகாபாரத போர் நடந்தது உண்மையா, இதிகாசங்கள் வெறும் கட்டுக்கதை இல்லையா, அதில் வரும் கதாபாத்திரங்கள் உண்மையில் வாழ்ந்த மனிதர்களா என்று துவாரகை கடலை விட்டு வெளிவருகிறதோ அன்று உண்மையும் வெளிப்படும். ஃபைனலி இவங்க தான் நம்ம லாஸ்ட்டப்பட்ட வீடியோஸோட பெஸ்ட் கமெண்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான இரண்டைமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.